இது நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கானாலாட் டெம்பிள். ஸோ கானாலாட் டெம்பிளில் வந்து அந்த வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை. ஸோ இன்னைக்கு வெதர் கண்டிஷன் சொன்னோம் ரமணா சார் சொல்ல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்த உடனே கொடை இல்லாட்டி ரெயின் கவர் வெளியே வைப்பாங்க. ஸோ கொடையும் ரெயின் கவர் ஒரே வேலை தான். ஸோ வந்த உடனே ரெயின் கவர் வாங்கிட்டு இதை போட்டுட்டு உள்ளே போக போகிறோம். ஏன்னா இது வந்து மலை நிற்கிற மாதிரி தெரியல, லைட்டாக தூரிக்கிட்டே இருக்குது. இவருங்க ரெயின் கவர் இப்படி தான் போடணுமா சொல்லிக் கொடுக்குறாங்க மேடம்னு. இது கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். ஸோ நம்ம கேரி பண்ணுற பேக்கோடய பின்னாடி சேர்த்து போட்டுக்கலாம். அதான் கேரி பேக்கில் அழகாக செஞ்சுருக்காங்க. அதே இப்போ அதே மெட்டீரியல் தான், சிவப்பு பச்சை சிவப்பு. என்னென்ன வந்தது வருங்க பைத்திய மாதிரி. சரி வாங்க செல்வி கோவிஞ்சா டெம்பிள். ஓகே சரிங்க. இதுதாங்க கனலார் டெம்பிளுக்கு உள்ள நுழையில் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட்டை வாங்கணும். லோக்கல்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காசு ஒரு 90 ருபீஸ் வரும். ஸோ இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ராவர்கள் பார்த்திங்கன்னா லோக்கல்ஸுக்கு ஃப்ரீ, அண்டு ஃபாரினர்ஸ் வந்தால் ஒரு ஆளுக்கு 300 ரூபா, அண்டு வந்திங்கன்னா அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க. ஸோ கியூஆர் கோடெல்லாம் இருக்கும். இதை நம்ம வந்து காமிச்சிட்டு தான் நம்ம போகணும். நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்குற முதல் விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகளாக இருக்கும். அது போக நம்ம பசி தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு இங்கே சில ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்கும். மூங்கிலால் செய்யப்பட்ட பைகள் நிறையா வச்சுருப்பாங்க. நான் செக் பண்ணி பார்த்தப்போ விலையும் ரொம்ப கம்மியாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ளோட கோயிலுக்கு வர வைபே இல்லை. உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடும் இருக்குது, கேஃபே, அது போக வந்து கடைகளும் இருக்குது. ஸோ கோயில் எங்கே தான் பார்த்தா கோயிலே காணும். ஸோ பார்த்திங்களா இது பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு இந்த பக்கம் வந்தால் கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பூரா டெம்பிள் கானாலாட். இல்லை இங்கே போர்டு போட்டிருக்கு, ஐ திங்க் இது சிஸ் வேடா. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஹோட்டல் இருக்கான், இந்த பக்கம் கோயில் இருக்கான். நம்ம இந்த பார்க்கிங் ஏரியாலேருந்து இந்த ரெண்டாவது தூண் வரதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்குங்க. இந்த ரெண்டாவது தூண்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே மெஜஸ்டிக்காக இருந்துச்சுங்க. நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்தப்போ ரொம்ப ஹெவியாக பெஞ்ச மேலே கொஞ்சம் நின்னதுனால நாங்கள் போட்டிருந்த ரெயின் கவரை கழட்டிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு கோயில் இப்படி தான் இருக்கணும்னு பல கற்பனையோடு வந்தேன். ஸ்டார்டிங்லேயே அழகாக ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் நீங்கள் உள்ளே வர என்ட்ரன்ஸ். இதுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா பெரிய பார்க் மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு உள்ளே வந்து கடல் பக்கத்துலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பக்கம் ஃபுல்லாக கடல் தான். ஸோ எல்லோரும் வந்த உடனே அங்கே தான் நின்று அவங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே நுழையிறாங்க. ஓம் ஸ்வஸ்தியா டூ அப்படின்னா. ஸோ அங்கே வணக்கமா, இங்கே வந்து ஓம் ஸ்வஸ்தியா டூவாம். இந்த தூணோட சைஸை பாருங்க. இப்போ இதுதாங்க நம்ம பார்க்குற மூணாவது மற்றும் இறுதியான ஒரு தூண்கள். இதை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோயில் வந்துடும். இந்த கோயில் கடல் பக்கத்திலே அமைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு கடல் அலைகளோட ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னமோ தெரிலங்க, இந்த சத்தத்தோட அந்த கோயிலை நம்ம சுற்றி பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல் ஏற்பட்டுச்சுங்க. இந்த கோயில் தானலாட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலில் அமைந்திருக்கும் கோயில் அப்படின்னு அர்த்தமாங்க. இந்த கோயில் இப்போ பார்த்தீங்கன்னா கரையிலேருந்து தனியாக ஒதுங்கி நிற்கும். ஸோ நம்ம இதை வந்து கிராஸ் பண்ணி தான் அந்த கோயிலை போய் அடைய முடியும். ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கரையோட ஒன்றாவே ஒட்டி இருந்திருக்குங்க. காலப்போக்கில் கடலோட சீட்டத்தினால இந்த கோயில் இப்போ தனியாக பிரிஞ்சு காணப்படுது. ஆரம்பத்தில் இந்த கோயில் வெறும் கல்லாக தாங்க காணப்பட்டிருக்கு. ஆனால் 15th century இங்கே யாத்திராக்கு வந்த டங்யங் நிரார்த்தா அப்படிங்கிற ஒரு சித்தர் இங்கே தங்கியிருந்த மீனவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பராமரித்து வந்திருக்காரு. இவரை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறபடி இவருக்கும் தனியாக ஒரு சிலை இங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கோயிலோட அமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தனியாக தூண் மாதிரி ஒரு பெருசாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சேர் மாதிரி அமைப்பு கொண்டு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட மெயின் கடவுளே பார்த்திங்கன்னா பத்தாரா சேகரா, அதாவது கடல்களின் கடவுள் அப்படின்னு வந்து போற்றப்படுறாரு. பத்தாரா சேகரா அதாவது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம வணங்குற சிவபெருமானுடைய இன்னொரு உருவம் தாங்க. பாசி தான் வலுவழுந்து இருக்கு. எல்லாமே கடல் உள்வாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த கீழே உள்ள கல் தான். ஸோ அதே தர தான், காங்கிரீட் மாதிரி எதுவும் போடலை, அதே வடிவில் அப்படியே எல்லாம் அமைச்சிருக்காங்க. மார்னிங் டைம்லேருந்து ஈவினிங் வரைக்குமே இங்கே வந்து கடல் தண்ணி வந்து உள்வாங்கி இருக்கும். அண்டு ஈவினிங் ஆனோன்னே தண்ணி வந்து மேலே வந்துருமா, நைட் ஆக ஆக மிட் நைட்லலாம் வந்து இந்தளவுக்கு தண்ணி வந்துருமா. ஸோ அதுதான் இங்கே உள்ளவர் சொன்னார்.
ஸோ அதுக்குள்ளேயும் வந்து இங்கே ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 24 hours கூகுளில் ஓப்பன் போட்டிருக்கு, பட் ஈவினிங்னா வந்து யாரும் வர மாட்டாங்க இந்த கோயிலுக்குலாம். பார்த்தீங்கனாலே தெரியுங்களா, இன்னும் தண்ணி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே. ஸோ கடைகள் தாண்டி இந்த இடத்துல மேலே போனோன்னா இந்த இடத்துல போய் விசிட் பண்ணலாம் திருப்பி. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சுல, அதுலேருந்து கீழே இறங்கினானே கடல், அப்படியே கடல் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக க்ராஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயினாக ஆக்சுவலாக ஃப்ரண்டில் இருக்குல்ல, அதுதான் மெயின்னு நினச்சேன். ஸோ கடலை க்ராஸ் பண்ணி தான் போகணுமா, கடலோட தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மணி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம், அதனால் அது க்ராஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டு ப்ரேயர்ஸ் எதுவும் வைக்கப்போகுது, அதை போய் பார்க்க போகிறோம். வாங்க க்ராஸ் பண்ணி போகலாம். இந்த மெயின் கோயிலுக்கு போக நம்ம இந்த சின்ன அலைகளை தாண்டி போய் ஆகணுங்க. இந்த அலைகள் நேரம் ஆக ஆக மேலே ஏறிட்டே வரும். அதுக்காகவே இங்கே சில பேர் நம்மளை கைப்பிடிச்சி கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிற்பாங்க. ஸோ பயப்படாமல் அவங்க கவனத்தோடு நம்ம வந்து இந்த அலைகளை தாண்டி மெயின் டெம்பிளை சேரலாம். மெயின் டெம்பிளை சேர்ந்தோடனே அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்துச்சுங்க. பல வருஷமாக கடலில் இருந்து அரித்து தங்கி போன கோயில். ஸோ அப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் நேரில். உள்ள பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்ப்ரிங் வாட்டர். இந்த கோயில் வந்து கடல் தண்ணி சுற்றி இருக்கல, உள்ளே வந்து உப்பு கரிக்காத தண்ணி. அந்த ஹோலி வாட்டர் கீழே வந்து பைப்பில் வடியுது. ஸோ அதுதான் நம்மளுக்கு தீர்த்தமாக ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு திணறு வச்சு உள்ளே அனுப்புவாங்க. அதுதான் நம்ம வாங்க போகிறோம் கியூவில் நம்பிட்டு. இங்கே ஃப்ளோ ஆகிற ஹோலி வாட்டரை நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் நின்னோன்னா நம்ம தலையில் அதை லைட்டாக தெரித்து நம்ம நெத்தியில் இந்த மாதிரி அரிசி வச்சு விடுவாங்க. இவங்களுக்கு நம்மளாக பார்த்து ஏதாவது ஒரு காணிக்கை மாதிரி நம்ம கொடுக்கணுங்க. ஏன்னா இவங்க தான் ஜென்ரேஷன் வைஸ் இந்த கோயிலை பராமரித்து பார்த்துட்டு வராங்க. இந்த கோயிலை நம்பி தான் இவங்களோட வாழ்வாதாரமே இருக்குது. உள்ளே பார்த்தீங்களா அந்த கோழி வாட்டர் ஊற்றுறத கையை கழுவணும். ஆக்சுவலாக அம்மா ஃபஸ்ட்டு கை கழுவிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தலையில் நினச்சிட்டு. ஸோ இந்த பக்கம் வந்தோன்னா அவங்க நெத்தியில் இந்த மாதிரி அரிசி, ஆக்சுவலாக அரிசி அதை வச்சு விடுவாங்க. வச்சு விட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது சும்மா தட்டில் காணிக்க வைப்போம்ல, அந்தமாரி வச்சா நம்மளை ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடல் சுற்றி இருக்கிற இடத்துல சுத்தமான தண்ணி வர தான் கொஞ்சம் ஒரு அதிசயமாக இருக்குது. நல்லாயிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக அது சொல்கிற ஃபுல்லாக அரிச்சு அந்த டிசைனே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அங்கே ஒரு ஆமாம் அங்கே ஒரு பாம்பு பொத்து மாதிரி இருக்குது, பாய்சனஸ் ஸ்னேக் எதுவும் இருக்குன்றாங்க. அது போக அங்கே ஒரு ஸ்னேக் கேவ் மாதிரி இருக்குது, அதுக்கு நம்ம இதை பார்த்து முடிச்சுட்டு அங்கே போய் பார்ப்போம். நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரமசிவன் கழுத்தில் என்னங்க இருக்கும், எக்ஸாக்ட்லிங்க பாம்பு தாங்க. ஸோ இந்த கோயில் பத்தாரா சேகரா, அதாவது சிவபெருமானோட இன்னொரு ரூபம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவரை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த கோயிலுக்கு அடியில் 1000 பாம்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாமே சூப்பர் வெனமஸ் ஸ்னேக்ஸ் தான். நம்ம இந்த வேவ்ஸை க்ராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் உள்ள ஒரு கேஃபுக்கு போய் பார்த்தப்போ அங்கே ஒருத்தர் இந்த பாம்புகளோட பேசிட்டு வரவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட போய் நம்ம பேசும்போது தான் இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுது. பேக் டு த பாஸ்ட், அதாவது பழைய காலத்தில் தான் இந்த பாம்பை வச்சு நிறைய குறி பார்ப்பாங்களாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்ய போகிற காரியத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக சீட் முறையில் எழுதி போடும்போது இந்த பாம்பு அழகாக அதை சூஸ் பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொடுக்குமா. ஸோ இந்த குறி சொல்கிற விளக்கத்தை பல தலைமுறையாக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தொட்டு பார்க்க போகிறேன், சிவியோ வலி வலுன்னு இருக்குங்க, தெரியுதா? ஸோ அங்கே தான் பொத்துருக்கு. ஸோ அந்த ஹவுஸ் கோயிங் சைட். ஓகே ஓகே, இருக்கு பயமா இருக்கு பக்கத்தில் பார்த்தாலே. தேங்க்யூ தேங்க்யூ. உனக்கு தூங்குது. தேங்க்யூவா. அப்படியே கொல கொலன்னு இருக்குங்க மேலே. இது இது என்ன நம்புகிறாங்கன்னா இங்கே பூஜை பண்ணுற சாமியார்கள் இருக்காங்களே ப்ரீஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து மறுபிறவி வந்து எடுத்து இந்த பாம்பாக வந்து இங்கே இருக்காங்களாம். ஸோ ஹியூமன்ஸை ஹார்ம் பண்ணாது, ஸோ நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ என்ன நம்பிக்கைன்னு தெரியல, பட் புதுசாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. ஒரு சின்ன கொகைக்குள்ள அழகாக உட்காந்து இவங்க வந்து எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு தான் வந்து காமிக்கிறாங்க. பா நல்ல லெவலில் இருந்துச்சு டச் பண்ணும்போது. இந்த வழியாக உள்ளே வந்தானே ஒரு பாம்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்கெட் நிறையா
பாம்பு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாம்பெலாம் எடுத்து ஓவராலாக தளத்தில் விட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசு ஒரு 300-400 அந்த ரேஞ்சில் பார்த்தேன். என்கிட்ட ஷில்லிங் ஃபுல்லாக சுத்தமாக இல்லை. ஸோ வந்த உடனே டாக்ஸி காசு அதெல்லாம் கொடுத்து சில்லற சில்லற எல்லாம் காண போச்சு. ஸோ போயிட்டு தான் ட்ரா பண்ணோம். ஸோ இதுதான் அந்த மேலே வர ஸ்பாட்டு. ஸோ கோயில் அங்கே இருக்குது பாருங்க, காமிக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம கோயில் போன கோயில். ஸோ இந்த பக்கம் தான் பாம்பு இந்த கொக்கை உள்ள வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது. ஸோ இந்த வேலையை திருப்பி வந்தால் இந்த ஏரியாவுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது அண்ட் இங்கேயும் ஃபுல்லாக பிக்சர்ஸ் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஈவினிங் சன்செட் இல்லை மார்னிங் சன்ரைஸ்க்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்தோன்னா நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்டு ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லான ஒரு இடம் அது. அங்கேருந்து அப்படியே கிளம்பி இன்னொரு கடல் கடவுளை வணங்குற கோயிலை சென்றடைஞ்சோங்க. அதான் பார்த்தீங்கன்னா உலாவட்டு டெம்பிள். பாலியில் மட்டும் 7 கடல் கடவுளை வணங்குற கோயில்கள் இருக்கு, அதில் இது 2வது இடம். இந்த உலாவட்டு டெம்பிள்க்கும் நம்ம என்ட்ரி ஃபீ கட்டிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ பேசிக்கலி அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரூபீஸ் ஒரு 140 ரூபீஸ் கட்டினா போதுங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் நம்ம பே பண்ணிட்டு இங்கே இருக்கிற பாலினி ஸ்டைல் துணியை நம்ம இடுப்பில் கட்டிக்கணும். ஒரு மாதிரி சில்க் கிளாத் இருக்குது தெரியுமா, அந்த டெக்ஸ்டரில் இந்த கிளாத் இருக்கும். இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் இல்லைன்னா ஈவினிங் சன்செட்டுக்கு ஏற்ற ஒரு அழகான இடம்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்த டைம் அந்த மெயின் டெம்பிள் க்ளோஸ் ஆயிடுச்சு. டைமிங்கை மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சேன், பட் நாங்கள் எதிர்பாராத விதமாக இங்கே ஒரு ஃபேமஸ் பாலி டான்ஸ், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கசாக் டான்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டான்ஸ் வீக்லி 3 times ஈவினிங் மட்டும் இங்கே நடக்குமா. மோஸ்ட்லி இதில் பெர்ஃபார்ம் பண்ணுற பீப்பிள் எல்லாமே டென்பாசார் வில்லேஜ் சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்காக இந்த என்ட்ரி டிக்கெட்டை வச்சுருக்காங்க. ஸோ அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 700 950 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, வீக்கெண்ட் வீக் டேஸை பொறுத்து. நாங்கள் ஷோ ஆரம்பித்து ஒரு 15 minutes கழிச்சு தான் நாங்கள் உள்ளே போனோம். செம்ம க்ரௌடுங்க. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணாமல் தங்களோட வாயிலேயே ஒரு வர சவுண்டை வச்சு இந்த ஃபுல் ஷோவை நடத்தி முடித்தாங்க. இந்த கசக் டான்ஸ் எதை பேஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் கசக் டான்ஸே நடக்கும். ரொம்ப தத்ரூபமாக ராமாயணத்தில் வர எல்லா கேரக்டர்ஸும் அழகாக மேக்கப் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுலேயே எது ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹனுமான் கேரக்டரில் ஒருத்தர் வந்தார், அவர் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணார். அங்கே இருந்த பில்லர்லாம் ஏறி பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக எல்லோரும் சிரிக்க வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணார். ஒன் ஆஃப் த ஹைலைட் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 hoursக்கு எல்லாரும் உட்காந்து அந்த ஃபுல் ஷோ பார்த்துட்டு தான் எல்லாரும் கிளம்புனாங்க. அந்த ஷோ முடிஞ்சோடனே அங்கே உள்ள கேரக்டர்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம், ஃபோட்டோஸ் எடுத்துக்குவோம், அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நானும் எனக்கு ஃபேவரட்டான ஹனுமான் வேஷம் போட்ட கேரக்டரோட போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணேன். என்ன காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் மனசை ரொம்பவே நிறைவாக்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. குறி சொல்லும் பாம்பலை ஆரம்பித்து குத்தாட்டம் போடுற குரங்கு வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். நீங்கள் பாலிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ண வேண்டிய 2 temples உலாவட்டு அண்ட் தானலா டெம்பிள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த 2 கோயில் விசிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சைலேந்திரன், இது உங்கள் ஃபாலோ ஜாக், சைனிங் ஆஃப்.